செவன்த் லெசன் பார்க்கலாம், அளவியல். ஸோ நம்ம அளவியல் அப்படிங்கிறது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஒரு சில வடிவங்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், இதை பற்றிலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம் வடிவியல் அப்படிங்கிற சாப்டரில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு என்னது, தள உருவங்கள். ஸோ தள உருவங்கள் அப்படின்னா என்னது, இரு பரிமாணம். ஸோ இது வந்து இரு பரிமாண உருவங்கள், அதாவது 2D. இதெல்லாமே என்னது, 2D. ஸோ 2Dனா வந்து ஒன்றுமே இல்லை, அதாவது சதுரம் அப்படின்னா நாலு பக்கங்களை கொண்டது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு இது நம்ம இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு 3D வரும். ஸோ இந்த மேலே இந்த இப்படி டாப்லேருந்து பார்க்குறது, இந்த சைட்லேருந்து இந்த சைடு, இதோட அடிப்பகுதி, இங்கே உள்ள இந்த அடிப்பகுதி, இதோட இந்த மேல் பகுதி. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது 3D. இப்போ நம்ம முப்பரிமாணம்லாம் எது எது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குழாய், குழாய்கள்லாம் நமக்கு என்னது முப்பரிமாணம். தண்ணீர் தொட்டி, ஸோ தண்ணி தொட்டி நமக்கு என்னது முப்பரிமாணம். ஸோ தண்ணி தொட்டிங்கிறது இப்படி இருக்கும் நமக்கு. ஸோ குழாய்கள். அடுத்தது அரைக்கோளம், அரைக்கோளம். இடைக்கண்டம், இதெல்லாம் நமக்கு என்னது 3D, அதாவது முப்பரிமாண உருவங்கள். முப்பரிமாண உருவங்கள், அதே மாதிரி அது வந்து தள உருவமா, இது வந்து திண்ம உருவங்கள். இதெல்லாமே நமக்கு என்னது திண்ம உருவங்கள். ஸோ இந்த லெசனை நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், ஸோ இடைக்கண்டம், அடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு என்னது முப்பரிமாண உருவம் தான். இதோடைய நம்ம புறப்பரப்பு, கன அளவு. ஸோ இது பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து, இப்போ உருளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளையின் கன அளவு இல்லது உருளையின் புறப்பரப்பு, இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த லெசனில், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புறப்பரப்பு. புறப்பரப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திண்ம உருவத்தின் அனைத்து வெளிப்பக்க பகுதிகளின் பரப்பு தான் அதன் புறப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேர்வட்ட உருளை, ஒரு திண்ம உருவத்தினா இப்போ நம்ம டியூப்லைட் எடுத்துக்கோங்க. ஸோ டியூப்லைட் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பின் இந்த சைடு. இப்போ இந்த டியூப்லைட் பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு ஒரு உருளை வடிவத்தில் இருக்குதா. ஸோ ஒரு உருளை வடிவத்தில் நமக்கு இருக்குது. இதோடைய இந்த வெளிப்பகுதி இருக்குது, அந்த லைன் இந்த வெளிப்பகுதி இப்படி சுற்றி சுற்றி இருக்கிற இந்த வெளிப்பகுதி எல்லாமே நமக்கு என்னது புறப்பரப்பு. ஸோ இதான் சொல்கிறாங்க திண்ம உருவத்தின் அனைத்து வெளிப்பக்க பகுதியும் பரப்பு. இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற எல்லா பரப்பும் நமக்கு என்ன தான் புறப்பரப்பு. அதே மாதிரி ஒரு குழாய், ஸோ ஒரு பீப்பாய் இருக்குது, இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், தண்ணி ஃபில் பண்ணுறோம். ஸோ இதோடைய இந்த வெளிப்பகுதி ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு இதாக இருக்குமா அது. ஸோ 3D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போ இது இதோடைய ஃபுல் பகுதி நம்ம பார்க்குறதா என்னது நமக்கு புறப்பரப்பு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஒரு குழாய் வடிவத்தில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு உருளை அப்படிங்கிற ஷேப்பில் நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உருளை அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செவ்வகம். அதாவது இப்போ ஒரு செவ்வகம் இருக்குது, இது வந்து நமக்கு என்னது, ஸோ இந்த செவ்வகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணணும், அதாவது சுற்றி மடிக்கணும். ஸோ இது வந்து நீளம், இது வந்து அகலம். ஸோ இந்த முனையவும் இந்த முனையவும் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே வளைக்கிறோம். ஸோ வளைக்கும் போது நமக்கு எப்படி ஒரு உருளை ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் என்னது, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், இது செவ்வகம் இருக்குது. செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறாங்க. தேர்ட் டயக்ராமில் அந்த இந்த இடத்த வந்து என்ன செய்கிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க.
ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு உருளை வடிவது நமக்கு என்னது கிடைக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது என்னது, உருளை. இந்த உருளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வகத்துலேருந்து இதை நம்ம என்ன செய்கிற எடுத்து எழுதுறோம். இப்போ இந்த உருளையில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்னது ஆரம். இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கலாம், இந்த வட்டத்தோட மையப்பகுதி, இந்த மையப்பகுதியிலேருந்து வட்டத்துக்கு எங்கே போனாலும் நமக்கு என்னது அது ஒரே அளவு தான் ஆரம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு என்னது ஆரம் தான். ஸோ இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் சேர்ந்தது நமக்கு என்னது விட்டம். ஸோ என்னது விட்டம்னா என்னது 2R, ஆரம்னா நமக்கு என்னது ஆர். அப்போ இந்த உருளையில் இந்த மையப்புள்ளியிலேருந்து நமக்கு இங்கே வர்றது என்னது நமக்கு ஆரம். ஸோ இந்த உருளையோட இது ஹைட் வந்து நமக்கு என்னது ஹச்சு, உயரம். ஸோ இந்த உயரம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த உருளையில் நம்ம என்ன செய்யணும், உயரமும் ஆரமும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபார்முலா வந்து படிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளையின் வளைபரப்பு, உருளையின் வளைபரப்பு. ஸோ இதில் வளைபரப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குதா, ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்னது இந்த உருளையோட வளைபரப்பு. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வட்டம் மாதிரி இருக்கா, ஸோ ஒரு வட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருளை இருக்குது, இதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அடியில் இப்படி தானே இருக்கும் நமக்கு, இந்த கீழே உள்ள பரப்பு நம்ம தரையில் வைக்கும்போது இப்படி ரவுண்டாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு வட்டம், அதாவது இது வந்து மேல் வட்டம், இது வந்து கீழே உள்ளது என்னது, இது வந்து கீழ் வட்டம். ஸோ இதை சுற்றி இருக்கிறது என்னது நமக்கு வளைபரப்பு, அதான் உருளையின் வளைபரப்பு நம்ம ஃபார்முலா படிக்கணும். ஸோ உருளையின் வளைபரப்பு ஈக்குவல் டு என்னது 2πRh சதுர அலகுகள். ஸோ இந்த அலகு நம்ம போட மறந்துடக்கூடாது. இதுக்கு என்ன செய்வாங்க, எக்ஸாமில் ஒன்று ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இதில் தெரியும் ஆர்ங்கிறது என்னது ஆரம், ஹச்ங்கிறது அந்த உருளையோட உயரம். ஸோ பையோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், 22/7 நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளையின், ஸோ புறப்பரப்பு நம்ம பார்த்துருக்கோம், புறப்பரப்பு வளைபரப்பு இதை தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உருளையின் மொத்த புறப்பரப்பு, ஸோ உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா நமக்கு என்னது 2πRh+R. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், சதுர அலகுகள், இந்த அலகுகள் வந்து நமக்கு என்னது போடணும். ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆருங்கிறது நமக்கு என்னது ஆரம், ஹச்ங்கிறது அந்த உருளையின் உயரம். ஸோ பையோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போடணும், அப்படி இல்லாட்டி 22/7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து எடுத்துக்காட்டு சம் பார்க்க போகிறோம்.